வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா செத்தஸ்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பஸ்ஸு எப்படி நம்மளோட பஸ் மிஷன்ஸ் கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுனால நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த பெல்லைக்கான ஆளில் போடாமல் பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா யாரும் பெல்லைக்கான ஆளில் போடுங்க, அப்போ தான் நம்ம லைவ் போடையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உடனே வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளோட பஸ் மோட நம்மளோட கேமுக்குள்ளே ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் மோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். அதே கீழே பார்த்தீங்கன்னா கொம்பன் பஸ்ஸோட லிவரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். இந்த ஒரு மோடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கொம்பன் டூரிஸ்ட் பஸ்ஸோட லிவரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு விடுதுன்னா அந்த ஒரு லிவரி லிங்க் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்ற மாதிரி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓடும். அந்த ஒரு 6 செகண்டுக்குள்ளே நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜில் போயிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி போத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொம்பன் பஸ்ஸோட லிவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ கீழே இருக்க அந்த ஒரு பஸ் மோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட காமன் கிளப் சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகும். அங்கே போயிட்டு அவரோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மோட் லிங்க் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு மோட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்போது மூலம் உங்களோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். கிரியேட் டவுன்லோட் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓடும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மோட் பார்த்தீங்கன்னா ரோல் ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 28.84 MB இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நம்மளோட மொபைலில் ஸ்ஜி ஒரு ஆப் இருக்குது, பதிலாக அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொம்பன் போட்டு செத்தஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு சிப்பை இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கேட்கும். பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PS6 அஸ்ட்ரா V1 சிப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டூ அப்படிங்கிற மாதிரி கேட்டால் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேட்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அதிலேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் ஜெருக்கு அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். ஓகே, கரெக்டாக போட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு மோட்ரு இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டி இல்லை அப்படின்னா காப்பி ஏதாச்சும் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க பேக்கரோ கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு உங்களோட மொபைலில் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக பஸ் மிஷின்ஸ் கேமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு மோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காமன் கிளப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா வரும். வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் லிவரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து டிவைஸ் கேலரி இல்லை அப்படின்னா ஃபைல் மேனேஜர் எது வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் கேலரி பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட மொபைலில் டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய்க்கிறேன். உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கொம்பன் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட லிவரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொம்பன் பஸ்ஸோட லிவரி பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஆனதுக்கப்புறம் ஹை ரெசல்யூஷன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு அப்படியே அப்படி இந்த மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணி இல்லை அப்படின்னா ஃப்ரீ ஆட் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மோடுக்குள்ளே போயிட்டு உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா பஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே 3 அனிமேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நீங்கள் பார்க்கிங் லைட் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா சுற்றி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டிஜி லைட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேர் அடிக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ் லைட்டு அதை எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 அனிமேஷன் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட் அனிமேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஒரு டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவாகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனிமேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கும்பனுக்கு முன்னால் மேலே அந்த டிஜே லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே போயிடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை எடுத்தோம் அப்படின்னா மட்டும் தான் மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிஜே லைட் பார்த்தீங்கன்னா இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அனிமேஷன் இருக்குது. ஜஸ்ட் அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா முன்னால் இருக்க அந்த ஒரு டோர் பார்த்தீங்கன்னா தூக்குது மேலே. ஸோ இது மூலம் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அனிமேஷன்ஸ். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா வைப்பர் ஆன் பண்ணுங்கள். வைப்பர் ஆன் பண்ணல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் அனிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாறுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ப்ளூ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாப்பிடான்னு பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இது நைட்டில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்க நம்ம சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான நிறைய பேர் ஆல் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் லைவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டீஸ் தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெவ் டு ஆல். சி யூ பேக் நெக்ஸ்ட் உத்தாரணமான வீடியோவில் சந்திக்கலாம்.